स्टूडेंट इनके नम्बर 6.7 ट्रिग्नोमेट्री और टू मार्क पाकपो लेफ्ट हैंड साइड LHS sin स्क्वायर ए cos स्क्वायर बी cos स्क्वायर ए sin स्क्वायर बी प्लस cos स्क्वायर ए cos स्क्वायर बी प्लस sin स्क्वायर ए sin स्क्वायर बी ईक्वल टू 1 फर्स्ट नम्बर नालु स्टेप प्रिचिकला sin sin cos cos sin cos cos sin sin इप्पो sin स्क्वायर ए इंगे इरुक्कुन्नु मुदल्ल पाक्कणुम फर्स्ट इदु sin स्क्वायर ए इंटू cos स्क्वायर बी प्लस अगे थर्ड इत वो फर्स्ट स्टेपन वो 1, 2, 3, 4 अब इत sin स्क्वायर ए फोर्थ स्टेप रेडाव sin स्क्वायर ए sin स्क्वायर बी ओकेवा अत प्लस cos स्क्वायर ए cos स्क्वायर ए sin स्क्वायर बी इत सेकंड अदुक्कप्पुरम थर्ड वो पातीना प्लस cos स्क्वायर ए इंटू cos स्क्वायर बी cos स्क्वायर बी எழுதிக்கணும் இப்போ இந்த ரெண்டுல என்ன காமன் அப்படினு சொல்லி பார்க்கணும் இப்போ இந்த ரெண்டு ஸ்டெப் எடுத்துட்டு காமன் வந்து இங்கேயும் sin ஸ்கொயர் ஏ அங்கேயும் sin ஸ்கொயர் ஏ அப்போ sin ஸ்கொயர் ஏ எடுத்துட்டீங்கன்னா மீதி என்ன இருக்கும் cos ஸ்கொயர் பி பிளஸ் sin ஸ்கொயர் பி ஒரே மாதிரி ஆயிடும் டீட்டா டீட்டாக்கள் வந்து பி டீட்டா ஒரே மாதிரி ஆயிடும் அதே மாதிரி அடுத்ததில் வந்து cos ஸ்கொயர் ஏ எடுத்துட்டோம்னா இங்கே cos ஸ்கொயர் ஏ வெளியில் எடுத்துட்டோம்னா அடுத்தது உள்ளே என்ன இருக்குன்னா இங்கேயும் cos ஸ்கொயர் ஏ எடுத்துட்டோம் அங்கேயும் cos அப்போ sin ஸ்கொயர் பி ப்ளஸ் cos ஸ்கொயர் பி இருக்கும் ஓகேவா இப்போ ஒரே கேட்டகரி ஏவெல்லாம் ஒரு கேட்டகரி பி எல்லாம் ஒரு கேட்டகரி எடுத்துட்டோம் அடுத்தது sin ஸ்கொயர் ஏ இப்போ இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது என்னென்னா sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் cos ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 இந்த ஃபார்முலா தான் ரொம்ப முக்கியமான ஃபார்முலா ஓகேமா தீட்டாக்கள் ஒரே மாதிரி இருக்கும்போது ஸ்கொயர் வந்தால் 1 அப்படிங்கிற வேல்யூ அப்போது தீட்டா வந்து இங்கே ஒரே மாதிரி இருக்குது cos ஸ்கொயர் பி sin ஸ்கொயர் பி ஈக்குவல் டு 1 அவ்வளோதான் ப்ளஸ் அங்கே cos ஸ்கொயர் ஏ அதே மாதிரி அது ப்ராக்கெட்டுக்குள்ளே sin ஸ்கொயர் பி cos ஸ்கொயர் பி அதுவும் 1 therefore இது இன்டு பண்ணும்போது sin ஸ்கொயர் ஏ ப்ளஸ் cos ஸ்கொயர் ஏ இது ஒரே மாதிரியே டீட்டா டீட்டா ஈக்குவல் டு 1 அவ்வளோதான் இது வந்து RHS LHS ஈக்குவல் டு RHS ஓகேவா இப்போ இந்த சம் சொல்கிறேன் ஃபஸ்ட்டில் வந்து sin cos sin ஸ்கொயர் ஏ cos ஸ்கொயர் பி cos sin cos ஸ்கொயர் ஏ sin ஸ்கொயர் பி ப்ளஸ் cos ஸ்கொயர் ஏ cos ஸ்கொயர் பி sin ஸ்கொயர் ஏ sin ஸ்கொயர் பி அப்படி கொடுத்து 1 ப்ரூவ் பண்ண சொல்லுவாங்க முதல்ல என்ன பண்ணலான்னா sin ஸ்கொயர் ஏ இந்த ஃபஸ்ட்டு இது 1 and 4 அந்த 4ல sin ஏ இருக்குது இங்கேயும் sin ஏ இருக்குது அதை முதல்ல ரெண்டு செட்டாக பிரிக்கிறோம் அடுத்தது cos ஸ்கொயர் 2 and 3 அது தனியாக பிரிக்கிறோம் இப்போ sin ஸ்கொயர் ஏ இது ரெண்டு பார்த்தீங்கன்னா இங்கேயும் sin ஸ்கொயர் ஏ இங்கேயும் sin ஸ்கொயர் ஏ sin ஸ்கொயர் ஏ வெளியில் எடுக்கிறோம் அப்போ உள்ளே இருக்கிறது cos ஸ்கொயர் பி sin ஸ்கொயர் பி அதே மாதிரி இங்கே cos A ஒரே மாதிரி இருக்கிறனால வெளியில் எடுக்கிறோம் அங்கே sin ஸ்கொயர் பி cos ஸ்கொயர் பி அப்படின்னு வரும் அப்போ sin ஸ்கொயர் ஏ இது வந்து ஃபார்முலா ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் sin தீட்டா இந்த ஃபார்முலா sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் cos ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 இப்போ இந்த ஃபார்முலா பிரகாரம் இங்கே 1 அதே மாதிரி அந்த ப்ராக்கெட்லேயும் 1 இன்ட்டு sin ஸ்கொயர் ஏ 1 இன்ட்டு cos ஸ்கொயர் ஏ அப்போ sin ஸ்கொயர் ஏ cos ஸ்கொயர் ஏ ஈக்குவல் டு 1 ப்ரூவ்டு இதுதான் வந்து ப்ரூவ் பண்ணுறது இது ஒரு 2 மார்க் வந்து கண்டிப்பாக எக்ஸாமுக்கு வரலாம் ஓகேவா ஆல் தி பெஸ்ட்